Hello students, I am Raja Rajeshwari. Now let us see under exercise 2.3 seventh sum. Find all pairs of consecutive odd natural numbers, both of which are larger than 10 and their sum is less than 10. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சம்ல consecutive odd natural numbers கேக்குறாங்க. Pairs of consecutive odd natural numbers, both of which are larger than 10 and their sum is less than 40 under this condition you are going to find consecutive odd natural numbers. You know what is an odd number? Odd natural number என்னன்னு உங்களுக்கு தெரியும், 1, 3. Okay, இந்த pair pair எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? 1, 3, அடுத்தது 3, 5, 5, 7. இதுதான் கான்சிக்யூட்டிவ் பேர்ஸ். நெக்ஸ்ட் இருக்க ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் நீங்க பேரா எழுதும் போது இப்படி எழுதுவீங்க. இல்ல ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா 1, 3, 5, 7, 9 அந்த மாதிரி சொல்வீங்க. பட் இப்ப கேட்டிருக்கிறது என்னன்னா பேர் பேரா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அண்டர் த கண்டிஷன் தட் the both are larger than 10 இருக்கணும். நீங்க எடுத்துக்கிற அந்த ரெண்டு ஆட் நம்பர்ஸ்மே கிரேட்டர் தேன் 10 இருக்கணும். அட் த சேம் டைம் வென் யூ ஆட் இட் ஷுட் பி லெஸ் தேன் 40 இருக்கணும். அந்த ரெண்டு நீங்க எடுத்துக்கிற அந்த ரெண்டு ஆட் நேச்சுரல் நம்பரும் ஆட் பண்ணீங்கன்னா லெஸ் தேன் 40 இருக்கணும். சோ நவ் லெட் அஸ் டேக் த ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் 2. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப ஏன் எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் 2 எடுத்துக்கிறோம்னா த டிஃபரன்ஸ் ஆஃப் த ஆட் நேச்சுரல் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான் கிடைக்கும். 1 அண்ட் 3 ஓட டிஃபரன்ஸ் 2 கிடைக்குமா? 3 அண்ட் 5 ஓட டிஃபரன்ஸும் 2 தான். ஸோ யூல் பி ஆடிங் 2 ஃபார் கெட்டிங் அனதர் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். ஸோ எக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அடுத்த ஆட் நேச்சுரல் நம்பர் எப்படி இருக்கும்னா எக்ஸ் பிளஸ் 2 இருக்கும். ஸோ நவ் and it is given that the sum of the odd natural numbers is less than 40 என்ற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எழுதலாம் இந்த இன்இக்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 இஸ் லெஸ் தேன் 40 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ பை ஆடிங் எக்ஸ் அண்ட் எக்ஸ் வில் கெட் 2x பிளஸ் 2 இஸ் லெஸ் தேன் 40. தட் வில் கிவ் யூ 2x இஸ் லெஸ் தேன் 40 மைனஸ் 2. Then it will be getting 2x is less than 38. So x is less than 38 by 2. ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 19 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பார்க்கலாம். எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 19ல தான் நீங்க எல்லா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸும் எடுக்க போறீங்க. ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 19 உடைய ஆட் நம்பர்ஸ் என்னென்ன எடுத்துப்பீங்க? 17, 15, 13, 11 இதெல்லாம் எடுத்துப்பீங்க இல்லையா? இப்போ நீங்க எடுக்கிற பேர்ஸ் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 10 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனதர் கண்டிஷன் இல்லையா? ஸோ வாட் ஆர் த பேர்ஸ் யூல் பி கெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 and 19 மேல இருக்கிற கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸை மட்டும் நம்ம பேரா எழுதலாம். ஸோ கிரேட்டர் தேன் 10 ஆகும் லெஸ் தேன் 19 நடுவுல இருக்க ஆட் நம்பர்ஸை எடுத்து அதை நம்ம பேர் பேரா எழுத போறோம். So, you'll be getting the consecutive odd numbers as 11, 13. Greater than 10, அப்படின் பார்த்தீங்கன்னா 11 இருந்துதுன்னு எழுதுவீங்க. So, 11. அதனோட next consecutive pair வந்து 13 இருக்கும். Next 13 எடுத்தீங்கன்னா அடுத்த consecutive odd number 15 இருக்கும். Next 15 எடுத்தீங்கன்னா 15 ஓட அடுத்த consecutive odd number 17 இருக்கும். 17க்கு அடுத்தது 19 வந்துருது. பட் லெஸ் தேன் 19 தான் நமக்கு எக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ 19 எடுக்க கூடாது. ஸோ தீஸ் 3 பேர்ஸ் ஓன்லி வில் கெட் த ஆட் நம்பர்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தேன் 10. அண்ட் இஃப் யூ ஆட் இப்போ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க 11 13 ஆட் பண்ணீங்கன்னா 24 கிடைக்கும். 13, 15 ஆட் பண்ணீங்கன்னா 28 கிடைக்கும். 15 and 17 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் ஃபார் the sum less than 40, is it not? So these 3 pairs you will get a solution for this sum. I hope you understand this sum, students. Thank you, ma'am.